Hi friends, welcome to Venus Kitchen Smart. நான் செய்யப்போ ரசிபி பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துர்க்கேன். சீரகம் வந்து 2 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை தேவையான அளவு, 2 தக்காளி பொடிசா கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், 20 சின்ன வெங்காயம், உப்பு தேவைக்கேற்ப, 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் பவுடர், நல்லெண்ணெய் தேவையான அளவு. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல வந்து குக்கரில் நான் மட்டன் சேர்த்துட்டேன். அப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 விசில் எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், வெறும் கடாயில் நம்ம இந்த சோம்பு சீரகம் மிளகு போட்டு ஃப்ரை பண்ணி பொடி பண்ணிக்கணும். லைட்டாக வறுத்தா போகிறோம். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம அதில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கணும். லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலையும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டனில் ஆட் பண்ணியிருக்கோம், இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போடுறது நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் மட்டனை. இப்படி அதில் ஆட் பண்ணிடலாம். மட்டன் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வெந்துருச்சு மட்டன் சுவாதனால் நம்ம வந்து இப்போ அப்படியே மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேக வச்ச மட்டன் தண்ணியே இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா தண்ணி சுண்டணும். நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் பாருங்கள், நம்ம ஆட் பண்ண தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் சுக்கா ரெடி ஆகிடும். இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க, சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.